எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பண நெருக்கடியா? தினந்தோறும் ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டே இருந்தால் பூஜை அறையில் இதை எடுத்து வையுங்கள், 900,000 கடனும் அடைந்துவிடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். மிகப்பெரிய பண நெருக்கடி, என்ன நான் நினச்சேன், வர வேண்டிய நேரத்தில் அந்த பணம் எனக்கு வந்து சேரலை, அப்போது எனக்கு கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை, இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை. இப்போ கூட எனக்கு 2-3 பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதற்கான இவ்வளோ பெரிய பதிலை வந்து என்னால் கமெண்ட்ஸில் கொடுக்க முடியல. அப்போ நான் என்னுடைய வீடியோவுக்கு உள்ளே அந்தோடைய பிள்ளைங்களோட கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் என்னோடய வீடியோவை நீங்கள் முழுசுமாக கேளுங்க. உங்களுக்கான அந்த நீங்கள் கேட்டிருந்த எந்த கொஷினாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கேட்காத நம்ம கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு நினைக்கிற கொஷினாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஆன்சரும் இதில் இருக்கும். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கற்றாழை பூ பூக்கலாமா வீட்டில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கற்றாழை பூ தாராளமாக பூக்கலாம், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? கற்றாழை பூ பூத்தா ரொம்ப அபூர்வம், அதிசயம். அது நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயம். அது அவ்வளோ சீக்கிரம் அந்த கற்றாழை பூ பூக்குமான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஐயோ, நல்ல பழைய செடி, ரொம்ப நாள் நம்ம வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற செடி, நம்ம வீட்டிலே வளருது அந்த செடினா தான் பூ பூக்கும். அப்போ அந்த கற்றாழை பூ பூத்தா ஏதோ தவறுன்ற மாதிரி அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கேட்குறாங்க. ஏன்னா இதோட எனக்கு அந்த க்வெஸ்சன்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, கற்றாழை பூ பூத்தால் தவறான்னு. கற்றாழை பூ தவறே கிடையாது, நல்லது தான் அது. நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நம்ம பறிக்கலாம் தேவையில்ல, அது மாட்டுக்கு அது இருக்கட்டும். எப்பவுமே நீங்கள் ஒன்று செஞ்சு பாருங்களேன், அந்த கற்றாழை செடி இருக்குது, அந்த ஜாடிக்கு நம்ம துளசிக்கு போ எப்படி மஞ்சள் குங்குமம் வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரே ஒரு அந்த ஒரு கற்றாழை அந்த இது காம்பு இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு மஞ்சளை பூசி ஒரு குங்குமம் வச்சு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். நம்ம அது மகாலட்சுமியாக பாவிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்லதே நடக்கும். இப்போது அதை விட இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கணவர் ரொம்ப நச்சுமா, ரொம்ப தொல்லை பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குறாரு, நானும் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறேன், ஆனாலும் எனக்கு அவருடைய பிரச்சனை தாங்க முடியல, அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்கம்மான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கும் இந்த இதில் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை பற்றி நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க. எது ஒன்றுமே நம்ம கையாள்றது தான் இருக்குது, எது ஒன்றும் நம்ம கையாள்றதுல இருக்குது. நம்ம கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, உங்களால் முடிஞ்சது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. எப்பவுமே தடைகளை உடை தெரிகிறதுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம வீட்டில், அந்த தடங்களை உடைத்து எறியணும். அந்த தடங்களை உடைக்கணும் அப்படின்னாலே என்ன தடங்கள்? பசங்க படிக்கிறதில் தடங்கள் வருதா, இல்லை நான் ஒரு வேலைக்கு போகிறதில் தடங்கள் வருதா, கணவர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரா, சோம்பேறித்தனமாக இருக்கிறாரா, இல்லை எந்த நேரமும் நம்மளை சாடிக்கிட்டே இருக்கிறாரா, திட்டிக்கிட்டே இருக்கிறாரா, இதுக்கு எல்லாமே ஒரு தடங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலே இப்போ நம்மளுடைய லைஃப் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது இல்லைங்களா? வீட்டில் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வீடு எப்படி நல்ல ஒரு நிலைக்கு போகும்? அப்போ என்ன பண்ணலாம்? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு துர்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க. நிறைய பேர் எலுமிச்சம்பழம் போடுறதை பற்றி நிறைய பேருக்கு டவுட்டு, ஏன்னா ஒரு சிலர் அந்த எலுமிச்சம்பழத்தை இப்படி திருப்ப தெரியாமல் திருப்பி அதை ஒரு ஓட்டை போட்டுடுறாங்க, அந்த காம்பு வருது இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு ஹோல் விழுந்துடுது. ஏன்னா நான் கோவிலில் நான் பார்க்குறேன், அதனால தான் நான் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு அதை திருப்ப தெரியாமல் திருப்பி அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால் சாதாரண அகல் விளக்கே ஏற்றிட்டு வாங்க. அந்த விளக்கை அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல, சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி துர்காதேவிக்கு அந்த விளக்கை நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுறீங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த விளக்கை நீங்கள் ஏற்றிட்டு வந்துக்கிட்டே இருங்க. ஒரு வாரம் ஏற்றணுமா உடனே எனக்கு தெரியலன்னு நினைக்காதீங்க, ஏற்றுக்கிட்டே இருக்கணும். அந்த எந்த ஒரு விஷயமுமே நாளடைவில் நம்ம குடும்பம் நல்ல நிலைக்கு செல்வதை கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்கிற விரதம், அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது, எல்லாமே நல்லதே நடக்கும். சரி, இப்போ இந்த பிரச்சனை பணப்பிரச்சனை இது எல்லாமே இருக்குது, நான் குலதெய்வத்தை நல்லா தான் கும்பிட்றேன், ஆனாலும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது, நான் என்ன செய்யணும்? இப்போ நிறைய பேர் கிராமங்களில் சொல்கிறது உண்டு, இல்லை பெரியவங்க நம்ம வீட்டில் இருந்தாலும் சொல்கிறது உண்டு, 1 ரூபாய் எடுத்து வச்சுட்டு வா போய், 1 ரூபாய் எடுத்து
சாமி அறையில் வச்சுட்டு வா அப்படின்னு வாங்க இல்லைங்களா. ஏதாவது ஒரு விஷயம் இப்போ லேட்டாக ஆகுது, நம்ம வீட்டுக்கார் வெளில போய்கிறாரு, எங்கே காணோம், ரொம்ப டைம் ஆகுது, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க வெளில போயிருக்காங்க எங்கன்னு தெரியல, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிங்க. ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. எப்பவுமே நம்ம வீட்டில் மஞ்சள் கலர் துணி ஸ்டோர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது சாதாரணமாக இந்த இந்த ப்ளவுஸுக்கு கொடுப்பாங்க, லைனிங் ப்ளவுஸ் போடுவோம் இல்லைங்களா, அந்தல அந்தல வந்து மஞ்சள் கலர் துணி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே மஞ்சள் கலர் துணி முடிச்சு போடுறோம், ஒரு ஏதோ ஒன்று பணம் முடிச்சு பணத்துக்காக போடுறோம் ஒரு முடிச்சு அப்படின்னா கூட அந்த மஞ்சள் கலர் துணி ரொம்ப ரொம்ப நல்லது. அது விலை கம்மி தான், 50 ரூபாய் கேட்டிங்கனாலே கிட்டத்தட்ட 1 மீட்டர் 1.5 மீட்டர் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு தான். அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு சின்னதாக சதுரமாக ஒரு கர்ச்சிப்பை விட சின்னதாக ஒரு துணி கட் பண்ணி வச்சு அதில் என்ன பண்ணுனா, மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க, ஒரு 1 ரூபாய் நாணயத்தை அதில் வைக்கிறோம். அந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் கடன் அடையணும்னு சொல்லி வேண்டி வச்சாலும் உங்களுடைய இது தான் விருப்பம். அந்த 1 ரூபாய் நாணயத்தை அதில் வச்சு நல்லா முடிச்சு போட்டு என்னுடைய கடன் அடையணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வைக்கும் போது அந்த 9 லட்சம் ரூபா கடனும் அடைஞ்சு போயிடும். அப்போ பூஜை அறையில் அந்த 1 ரூபாய் நாணயத்தை நான் வைக்கிறேன், என்ன செய்யணும் திரும்பவும், அது அப்படியே இருக்கட்டும். எப்பவுமே ஒரு அகல் விளக்கு ஒன்று நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில்லறைக்காயின்னு அதில் போடுறத சில வச்சுருப்பாங்க, அதில் சத்தமும் எழுப்பலாம், சில்லறைக்காயின்னு சத்தம் எழுப்பலாம். என்ன ஒன்றே ஒன்று வச்சுங்களேன், எல்லாரும் தொட்ட காசு அது வந்து யார் எந்த நிலையில் தொட்டாங்கன்னு சொல்லவே முடியாது பணத்தை மட்டும். அதனால் சுத்தம் இல்லாமல் கொண்டு போய் நம்ம பூஜை அறையில் வைக்கும் பொழுது நம்ம பூஜை அறைக்கு களங்கம் ஏற்படும்ன்ற ஒரு நான் இதுதானே தவிர, கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசிட்டு கொண்டு போய் வைங்க. பணம் வந்தால் அந்தமாதிரி பண்ண முடியாது. பணத்தை கூட செய்யலாம், பணத்தை வச்சு கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளித்து அதை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம், தவறு கிடையாது. என்ன நினச்சி செய்வோம், நம்ம எல்லாத்துக்கும் அந்த பணம் வந்து வீண் விரைய செலவாக போகக்கூடாது, ஒரு சேமிப்பாக இருக்கணும், ஒரு நல்லது காசு செலவாகணும் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த காசை வைப்போம். அதே மாதிரி இந்த 1 ரூபாய் நாணயத்தை உங்கள் குலதெய்வத்தை நினச்சி முடிச்சு போடலாம். இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த கோவில், அம்மன் கோவில் ஏதாவது இருக்குதுன்னா உங்கள் அந்த அம்மனை நினச்சி, இப்போ அங்காள அம்மன் இருக்காங்களா, செங்கழிநீர் அம்மன் இருக்காங்களா, பச்சை வாழை அம்மன் இருக்காங்களா, பிருகன் நாயகி இருக்காங்களா, அந்த மாதிரி எந்த தாய் வேணாலும் இருக்கட்டும், அந்த தாயோட மனசில் நினச்சிக்கிட்டு 1 ரூபாய் நாணயத்தை முடிச்சு போடு. எப்பவுமே நம்ம சொல்லுவோம், அந்த எந்த ஒரு பிரச்சனை எந்த பிரச்சனையானாலும் இருக்கட்டும், கடகடன் போங்க, பக்கத்தில் கோவில் இல்லையா நம்ம வீட்டுக்கு போங்க, நம்ம பூஜை அறைக்கு போங்க, 1 ரூபாய் எடுங்க, அந்த மஞ்சள் துணியில் ஒரு முடிச்சை போடுங்க, போட்டு இந்த நான் இந்த 1 ரூபாய் அப்படி அதை என்ன பண்ணணும், அந்த வேண்டுதல் நிறைவேறணும். அண்ணன் நீ விஷயத்துக்கெலாம் சுலபமான ஒரு விஷயம், குழந்தை வர வேண்டிய நேரத்துக்கு வரணும், அந்த அதுக்கு ஒரு 1 ரூபாய் நாணயத்தை முடிச்சு போடுங்க. எந்த விஷயம் சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். இப்போ ஒரு லெட்ரு உங்களுக்கு இன்றைக்கி முக்கியமாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த லெட்ரு இன்றைக்கி வந்துடணும், இன்றைக்கி வந்தால் தான் நாளைக்கு எனக்கு அது பலன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு கூட இதை நீங்கள் பின்பற்றலாம். எல்லாத்துக்குமே அந்த 1 ரூபாய் நாணயம் என்பது அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்த ஒரு விஷயம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோடைய மகிமை தெரியும். 1 ரூபாய் நாணயத்தை முடிச்சு போட்டு வச்சுருங்க கம்முன்னு. ஆனால் சொன்ன இல்லைங்களா, ஒரு அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு அங்கே வச்சுக்கோங்க, அந்த மண் அகல் விளக்கில் 1 ரூபாய் நாணயத்தை முடிச்சு போட்டு அதில் வச்சுருங்க. அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த 1 ரூபாய் எடுத்து அந்த அகல்லே போட்டுக்கணுவாங்க. இதை நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோயில் போகும்போது உண்டியலில் செலுத்தலாம், இல்லைனா ஏதாவது கோவிலுக்கு கற்பூரம் வாங்கிக்கலாம், வத்தி அந்தமாதிரி பூ எது வேணாலும் அந்த சில்லற காசுலேருந்து எடுத்துகிட்டு போய் கோயில் செலவு பண்ணிக்கலாம், நல்லதே நடக்கும். நீங்கள் எப்பவுமே இந்த இன்னமாக 1 ரூபாய் 1 லட்சம் அடைக்கும்னு போட்டிருக்கீங்களா, இது உண்மை நம்பிக்கையாக எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் படிப்படியாக நம்ம கடன்லேருந்து வெளியே வந்துடுவோம். யாருமே இன்றைக்கி ஒரு சிலர் சொல்கிறீங்க கழுத்து நெரிக்கிற பிரச்சனை மாறுறீங்க, அந்த கழுத்தை நெரிக்கிற பிரச்சனைலேருந்து இங்கே வெளில வரணும்னா இந்த மாதிரி இதை செய்யுங்க. கண்டிப்பாக தினம் 1 ரூபாய் நாணயத்தை முடிச்சு போட்டு வைங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது, நம்ம வீடு சுமூகமாக சமாதானமாக நல்லாவே இருக்கும், நல்லதே நடக்கும்.